அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் திகில் தொடரின் நான்காம் பாகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றும் கதையை தொடரலாமா? வாங்க. முரளி சொல்லி முடிக்கவில்லை. மூன்று பேரும் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் சட்டென்று அவனை சூழ்ந்தார்கள். ஒருவனின் கை முகத்தின் மையத்தில் இறங்க, இரண்டாம் அவனின் கை மார்பு பகுதியிலும் மூன்றாம் அவனின் கை அடிவயிற்றிலும் ஒரே நேரத்தில் இறங்கியது. பூமாவோ ஐயோ என்று வீறிட்டுக் கொண்டு காரில் நின்று இறங்க, முரளியின் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் கொட்டியது. மயக்க நிலைக்கு போய்க் கொண்டிருந்தவனின் தலைமுடியை பற்றி முகத்தை நிமித்தினான் ஒருவன். ஐடென்டிபிகேஷன் கார்டை சரியா பார்க்கலன்னா இன்னொரு தடவை காற்ற பாக்குறியா? கேட்டவன் அவனை எட்டி உதைத்தான். பூமா அவனை பிடித்து இழுத்தாள். அழுகையோடு வெறி பிடித்தவள் போல வீறிட்டு கத்தினாள். அவரை அடிக்காதீங்க, விடுங்க. ஒருவன் அவளிடம் திரும்பினான். இப்ப சொல்லு, நீ உண்மையான வைஃப் தானா? பூமா கோபத்தின் உச்சிக்கே சென்றாள். ஆனால் அவளது கணவனின் நிலைமை அவளை நிலைகுலைய செய்தது. மிருத்துலா ஆறாவது மாடியிலிருந்து தலை குப்புற விழுந்து கான்கிரீட் அருகில் மோதி சிதறியதும் சுதி பதட்டமே இல்லாமல் அவளிடமிருந்து பறித்த கடிதத்தையும் சங்கிலியையும் ஃபிளஷ்அவுட் சிங்கில் போட்டு தண்ணீரை பீச்சு உள்ளே போக செய்து விட்டு சிட்டட் கதவை தாழிட்டு விட்டு முன்னறைக்கு வந்தான். ஜாகிங் கோட்டை மாட்டி சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அறை நின்றும் வெளிப்பட்டு யாருமே இல்லாத இருட்டான வராந்தாவில் வந்து காலியாய் காத்திருந்த லிப்டுக்குள் நுழைந்தான். பட்டனை தட்டி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்தான். ரிசப்ஷன் கவுண்டரில் ஒரே பதட்டம். வாட்ச்மேனுக்கு பின்னால் இரண்டு பேர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணின் முகத்தில் வழக்கமான புன்னகையே இல்லை. சுதிரவில் முன்னே போய் நின்றான். பிளட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? இதோ என் ஃபிளைட் டிக்கெட் ரெடி சார். நான் எவ்வளவு பணம் தரணும்? தொகையை சொன்னாள் அவள். சுதிர் முகத்தை அப்பாவித்தனமாய் வைத்துக் கொண்டு பணத்தை பர்சிலிருந்து எண்ணி கொடுத்த போது வாட்ச்மேன் பேரர்களோடு ஓடி வந்தான். போலீஸுக்கு போன் பண்ணுங்கம்மா. யாருன்னு அடையாளம் தெரிஞ்சதா? தெரியல. ஆனா கீழே விழுந்து செத்து போயிருந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் மெயின் கேட் வாசல்ல எங்கிட்ட வந்து உள்ளே போக பர்மிஷன் கேட்டுச்சு. நான் அலோ பண்ணல. ஆனா எப்படியோ உள்ளே வந்திருக்கா. அவ யார பாக்கணும்னு சொன்னா? அவளும் சொல்லல, நானும் அதை பத்தி கேக்கலம்மா. 10 மணிக்கு மேல அந்நிய பெண்களை உள்ள விடுறதுலருந்து சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். சுதீர் பணத்தை ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணிடம் நீட்டி கொண்டே கேட்டான். என்ன விஷயம்? யாருக்கு என்ன நடந்தது? யாரோ ஒரு பெண் மாடியிலிருந்து விழுந்து விட்டா சார். மை குட்னஸ் என்றான் சுதீர். போலி அதிர்ச்சி காட்டினதை பொருட்படுத்தாமல் அவள் அவசர போலீசுக்கு டயல் செய்து கொண்டிருந்தாள். சுதீர் காத்திருந்தான். அவள் போலீசுக்கு தகவல் சொல்லிவிட்டு வியர்த்து போய் திரும்பினாள். நீங்க பணத்தை பே பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டனே. ஃபிளைட் டிக்கெட் இன்னும் நீங்க தரல. தந்தா புறப்படுவேன். அவள் மேஜர் டிரையரை திறந்து பிளைட் டிக்கெட்டை எடுத்து கொடுத்து கொண்டே சொன்னாள். சாரி சார், அந்த பெண் மாடியிலிருந்து கீழே விழுந்த சம்பவத்தின் காரணமா கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். நான் கிளம்பலாமா? அவள் தலையாட்டினாள். சுதீர் வெளியே வந்தான். போர்டிகோவை கடக்கும் போது ஹோட்டலின் இடது பக்க கோடியில் 7-8 பேர் சின்ன கும்பலாய் தெரிந்தார்கள். டார்ச் லைட்டோ என்றால் அவசரமாய் அலைந்து கொண்டிருந்தது. அவசரமாய் அலைந்து கொண்டிருக்க குரல்கள் ஆங்காங்கே கேட்டன. போலீஸுக்கு போன் பண்ணியாச்சா? என்ன ஆச்சு? எந்த மாடியிலிருந்து விழுந்திருப்பா? ஹெட்டோட ஸ்மாஷ் கண்டிஷனை பார்த்த 8வது மாடியிலிருந்து விழுந்திருப்பான்னு தோணுது. எப்படி விழுந்தான்னு தெரியலையே. இப்படி குரல்கள் கேட்டு கொண்டிருந்த போதே ஹோட்டலின் காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே வந்தான் சுதீர். அங்கிருந்த டாக்ஸி ஸ்டாண்டை நெருங்கி ஒரு பிரைவேட் டாக்ஸியை பிடித்தான். ஏர்போர்ட் போகணும். ராத்திரி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் சார். வாங்கிக்க. தன் நிலை குலைந்து மயக்க நிலையில் இருந்த பூமாவை நோக்கி அந்த மூன்று பேரும் நெருங்கினார்கள். இதில் ஒருவன் ஆச்சரியப்பட்டு பயப்பட்டு, ஐயோ என்னடா இவ அசைவில்லாம கிடக்குறா என்று இதய துடிப்பை பரிசோதித்தால் அவள் செத்திருந்தாள். மார்ச்சுவரி வேன் போலீஸ் வேன் பக்க பக்கமாய் நின்றிருக்க மண்டை இரண்டாய் உடைந்து கான்கிரீட் தரைப்பரப்புக்கு தன் உடம்பு ரத்தத்தை முழுவதும் தானமாய் கொடுத்திருந்த மிருத்துலாவை சுற்றி போலீஸ் தனைகள் தெரிந்தன. பிரகாசமாய் 2 எமர்ஜென்சி விளக்குகள் ஹோட்டலில் பெரும்பாலான அறை ஜனங்கள் திறக்கப்பட்டு தலைகள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. ரிசப்ஷனில் இருந்தவர்களிடம் இன்ஸ்பெக்டர் ஒருவர் விசாரித்துக் கொண்டிருந்தார். இறந்த பெண் உங்க ஹோட்டலில் தங்கியிருந்ததில்லை? இல்லை சார். ஹோட்டலில் தங்கியிருந்த யாரையோ பார்க்க வந்தவ. ஆனா அவ ரிசப்ஷன் வழியா உள்ள போகல. அப்படித்தானே? ஆமா சார்.
அப்படின்னா அந்த பொண்ணு யாரையோ பாக்குறதுக்காக திருட்டுத்தனமா மேல போயிருக்கா. போன இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பை த பை, இந்த ஹோட்டல்ல எத்தனை பேர் தங்கி இருக்காங்க? ஆல்மோஸ்ட் ஃபுல் சார், ரெண்டு ரூம் மட்டும் காலியா இருக்கு. அதிலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் ரூம் காலி பண்ணிட்டு மிட் நைட் ஃபிளைட் பிடிக்க ஏர்போர்ட் போனா சார். அவர் பேரு மிஸ்டர் சுதீர். ஆனா அவரை இது சம்பந்தமா சந்தேகப்பட முடியாது சார். அவர் சாயந்தரம் 6 மணிலிருந்தே கோயம்புத்தூர் போக பிளைட் டிக்கெட்டுக்காக அலமோதிட்டு இருந்தார். சம்பவம் நடக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிளைட் டிக்கெட்டே அவருக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதும் புறப்பட்டு போயிட்டாரு. அவர் எந்த ரூம்ல தங்கி இருந்தார்? 602 சார். யூ மீன் 6th ஃப்ளோர்? எஸ் சார். பக்கத்துல இருந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார் இன்ஸ்பெக்டர் ராகவன். நீங்க அந்த ரூம் ஒரு கிளான்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. ரூம்ல ஸ்ட்ரகிளிங்கான சிம்டம் ஏதாவது இருக்கான்னு பாத்துருங்க. சப் இன்ஸ்பெக்டர் ராகவன் தலையாட்டி விட்டு ஒரு கான்ஸ்டபிளோட லிப்டை நோக்கி போனார். சப் இன்ஸ்பெக்டர் 6th ஃப்ளோர் போவாரா இல்ல அவர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது தடையும் கிடைக்குமா? யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த தொடர்ல பாக்கலாம்.